இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை ஏற்று நடத்தும் பரிந்துரை மலேசியா நிராகரிக்க வேண்டும். 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை ஏற்று நடத்துவதற்கான வாய்ப்பு மலேசியாவிற்கு வழங்கப்பட்ட போதிலும் அந்த வாய்ப்பை நாடு நிராகரிக்க வேண்டும் என்று இன்று முன்மொழியப்பட்டது. 2026 ஆண்டு காமன்வெல்த் போட்டியை ஓர் உபசரணை நாடாக மலேசியா ஏற்று நடத்துவதற்கான சாதகமான சூழல் இல்லை என்று கடந்த 1998 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை மலேசியா ஏற்று நடத்துவதற்கான பொறுப்பை ஏற்றிருந்த சுகாம் 98 பிரஹாட் நிறுவனத்தின் தலைவர் துன் முகமது ஹஷிம் அலி தெரிவித்துள்ளார். அந்த அனைத்துலக விளையாட்டுப் போட்டியை ஏற்று நடத்தும் நிலையில் மலேசியா இல்லை என்பதையும் ஹஷிம் அலி தெளிவுபடுத்தினார். குறிப்பாக உலக தரம் வாய்ந்த அப்போட்டியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு மலேசியாவிற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்பதையும் முன்னாள் ஆயுதப்படை தளபதியான ஹஷிம் அலி விளக்கினார். கடந்த 1998 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை மலேசியா ஏற்று நடத்துவதற்கு 1994 ஆண்டு முதல் மலேசியா தன்னை தயார்படுத்தி கொண்டு அதற்கான ஏற்பாடுகளையும் முழுவீச்சில் செய்து வந்ததை ஹஷிம் அலி நினைவு கூர்ந்தார். ஜெர்மனிக்கு 6 நாள் அதிகாரத்துவ வருகையை மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் பெர்லின் பயணத்தை முடித்துக்கொண்டு 1 நாள் வருகையாக ஹாம்பர்க் வந்து சேர்ந்துள்ளார். ஜெர்மனியின் 3 முக்கிய நகரங்களில் துறைமுக நகரான ஹாம்பர்க்கை இன்று வந்தடைந்த பிரதமர் அல் நோர் பள்ளிவாசலில் நடைபெற்ற வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்டார். தொழுகைக்கு பிறகு ஜெர்மனியின் பிரதான செய்தி நிறுவனமான டிபிஏ எனப்படும் டாஷ் பிரஜே அகென்டுவருக்கு நேர்காணல் அளித்தார். நாட்டின் பிரதான நுழைவாயில் மூலமாக புகையிலை, சிகரெட் மற்றும் மதுபான வகை ஆகியவற்றை கடத்தி வருவதற்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக சந்தேகிக்கப்படும் டத்தோ அந்தஸ்தை கொண்ட 2 பிரமுகர்கள் உட்பட நிறுவனம் ஒன்றின் 3 உரிமையாளர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. இன்று புத்ராஜயாவில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த 3 நபர்களையும் வரும் மார்ச் 17 வரை தடுத்து வைப்பதற்கு SPRMற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 30 வயது மதிக்கத்தக்க அந்த நபர்கள் நேற்றிரவு புத்ராஜயா SPRM தலைமையகத்திற்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 2024 ஆண்டில் மலேசியாவில் மிக மகிழ்ச்சிகரமான வளப்பமான 10 நகரங்களில் நாட்டின் பிரதான சுற்றுலா வாசஸ்தலமான கேமரன் மலை முன்னணி நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2024 ஆண்டின் தேசிய அளவிலான உலக மகிழ்ச்சி தினத்தை முன்னிட்டு மகிழ்ச்சி நகரமாக கேமரன் மலை தேர்வு செய்யப்பட்டிருப்பதை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ங்கா காமிங் இன்று அறிவித்தார். 3 தரப்பின் எண்ணங்களையும் கருத்துக்களையும் சேர்க்காமல் அந்த சுற்றுலா தளத்தில் வாழ்ந்து வரும் மக்களின் எண்ண அலைகள் மற்றும் கருத்துகள் வாயிலாக கண்டறியப்பட்ட உளப்பூர்வமான உண்மையின் வெளிப்பாடே இந்த தேர்வாகும் என்று அமைச்சர் ங்கா காமிங் குறிப்பிட்டார். உள்ளூர் கல்லூரி ஒன்றில் வாகன பொறியியல் துறையில் பயின்று வரும் தனது மகனுக்கு பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்திடம் உதவி கோரிய பினாங்கைச் சேர்ந்த திருமதி ரதி என்பவரை அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் டாக்டர் R.A. லிங்கேஸ்வரனும் அறவாரியத்தின் ஆணையரும் பகண்டலம் சட்டமன்ற உறுப்பினருமான குமரன் கிருஷ்ணனும் நேரில் சென்று கண்டனர். திருமதி ஜி ரதியும் அவரின் கணவரும் உணவு மற்றும் குளிர்மான வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள். துரதிர்ஷ்டமாக ரதி நோய்வாய்ப்பட்டதால் அவர்களின் குடும்ப வருமானம் பாதிக்கப்பட்டது. பினாங்கில் உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு உதவுவதை இந்து அறப்பணி வாரியம் கூட்டு கடப்பாடாக கொண்டுள்ளது. அந்த வகையில் இந்து அறப்பணி வாரியம் சார்பாக ரதியின் குடும்பத்திற்கு 2000 வெள்ளி வழங்கப்பட்டதுடன் ரதியின் குடும்பத்தின் சுமையை குறைக்கவும் மகனின் கல்விக்கு உதவியாகவும் தனிப்பட்ட முறையில் டாக்டர் லிங்கேஸ்வரன் 1000 வெள்ளியும் ஆணையர் குமரன் கிருஷ்ணன் 500 வெள்ளியும் நன்கொடையாக வழங்கினர். நம்பிக்கை மோசடி மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் ஆகிய குற்றங்களுக்காக 7 சிறை மற்றும் 2 பெரம்படி தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மூடா கட்சியின் முன்னாள் தலைவரும் மூஆர் எம்பியுமான சயித் சாடிக் அப்துல் ரஹ்மான் செய்து கொண்ட மேல்முறையீடு மீதான பூர்வாங்க விசாரணை வரும் மே 14 புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் நடைபெறவிருக்கிறது.
அன்றைய தினம் மேல்முறையீட்டிற்கான விசாரணை தேதிகளை அப்பீல் நீதிமன்றம் நிர்ணயம் செய்யவிருக்கிறது என்று அப்பீல் நீதிமன்றத்தின் மூத்த பதிவதிகாரி நூருல் அஸ்ரீனா முன்னிலையில் மேல்முறையீடு மீதான வழக்கு நிர்வாக நடைமுறை விவாதம் நடைபெற்றபோது 14 பூர்வாங்க விசாரணை தேதியாக அறிவிக்கப்பட்டது. நாட்டின் தேசிய பெட்ரோலிய உற்பத்தி நிறுவனமான பெட்ரோனாஸ் 2023 ஆண்டுக்கான லாப ஈவாக 4,000 கோடி வெள்ளியை அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளது. கும்புலான் வாங் அமானா நிகாரா நிதிக்கு 200 கோடி வெள்ளியை பெட்ரோனாஸ் வழங்கியதற்கு அப்பாற்பட்ட நிலையில் அரசாங்கத்திற்கு 4,000 கோடி வெள்ளியை பெட்ரோனாஸ் வழங்கியிருப்பதாக அதன் தலைமைச் செயல்முறை அதிகாரி தன்ஸ்ரீ தங்கு முகமது தௌஃபிக் தங்கு அசீஸ் அறிவித்துள்ளார். அலட்சிய போக்கினால் வாகனத்தை சாலை ஓரத்தில் விட்டுச் சென்ற உரிமையாளர் ஒருவரின் டிராக்டர் திருடப்பட்டதைத் தொடர்ந்து காப்புறுதி பாதுகாப்பு கோரிக்கையை பெற முடியாது என்று குவந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. RHB காப்புறுதி நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்த 37 வயது தொழிலதிபரான முகமது ஷாஹ்ரிசால் மஹமூட்டின் தாக்கலை நிராகரித்ததைத் தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் நூர் இசாத்தி ஜக்காரியா இந்த தீர்ப்பை வழங்கினார். கடந்த 2021 நவம்பர் 24 இரண்டு நாட்களாக குவந்தான் தமன் பர்தானியான் ஜூப்ளி பேரா சுல்தான் ஹஜி அஹமத் ஷாவில் பழுதடைந்த நோக்கத்தில் நிறுத்தப்பட்டிருந்த டிராக்டர் திருடப்பட்டதைத் தொடர்ந்து அதன் உரிமையாளர் காப்புறுதி நிறுவனத்திடம் 85,000 வெள்ளி கோரியுள்ளார். இருந்தபோதிலும் நியாயமான காரணங்களின் அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அத்தாக்குதலை நிராகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சபா மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை கடந்த ஜனவரி முதல் நேற்று வியாழக்கிழமை வரையில் 1,700 ஹெக்டருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் திறந்த வெளியில் எரிகின்ற தீயை வெற்றிகரமாக அணைத்து முடித்தனர். தற்போது சபா மலேசிய தீயணைப்பு மீட்புப்படை சுமார் 62.56 ஹெக்டர் பரப்பளவில் எரிகின்ற தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதுடன் அவற்றில் பெரும்பாலானவை மாநிலத்தின் மேற்கு கரையில் உள்ளடங்கியிருப்பதாக அதன் இயக்குநர் அப்துல் ரசாக் மூடா தெரிவித்தார். இந்த தீச்சம்பவத்தை குறித்து மொத்தம் 1,011 புகார்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு இதுவரையில் பெறப்பட்டுள்ளதாக அப்துல் ரசாக் குறிப்பிட்டார். இத்தகைய வறண்ட காலத்தில் திறந்த வெளியில் குப்பைகளை எரிக்க வேண்டாம் என்பதுடன் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் கண்டறியப்பட்டால் தக்க தண்டனை வழங்கப்படும் என்று அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். எல்னினோவின் தாக்கத்தினால் தெலங்கானா மாநிலத்தில் மே மாதம் வரையில் கடுமையான வெப்பநிலையுடன் வறண்ட வானிலையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மார்ச் 6 வரையில் அதிகமான வெப்பநிலை பகுதியாக ஃபெல்டாத்தனாங், பசூர் 35.5 செல்சியஸ் மற்றும் புக்கெட் பசி உட்பட டூங்குனில் 34.6 செல்சியஸ் உயர்வை கண்டுள்ளதாக திரங்கானு மலேசிய வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் ரோஸ்லி ஜக்காரியா தெரிவித்தார். இது வரலாற்றில் மிக உயர்ந்த பதிவு இல்லை என்ற போதிலும் சராசரி மாதாந்திர வெப்பநிலையுடன் ஒப்பிடுகையில் அதிகமாக இருப்பதாக ரோஸ்லி ஜக்காரியா கூறினார். மேலும் திறந்த வழியில் எரிக்கக்கூடிய எந்த செயலிலும் பொதுமக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார். மாதிரி சாவியை பயன்படுத்தி முன்னாள் முதலாளிக்கு சொந்தமான எண்ணெய் டேங்கரில் தப்பிச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது. பூச்சோங் பிரிமாவில் நடந்த இச்சம்பவத்தில் தந்திரமாக செயல்பட்ட சந்தேகத்திற்குரிய அவ்விருவரும் 24 மணி நேரத்திற்குள் போலீசாரால் வளைத்து பிடிக்கப்பட்டனர். நேற்று அதிகாலை 3:40 நபர் ஒருவர் தனக்கு சொந்தமான லாரியை காணவில்லை என்று புகார் அளித்ததைத் தொடர்ந்து 40-க்கும் 20-க்கும் உட்பட்ட அவ்விரு நபர்களும் ஒரு நாளில் வளைத்து பிடிக்கப்பட்டதாக சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் ஒன் மாமத் கூறினார். கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் குற்றவியல் சட்டம் 379A பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இன்று தொடங்கி மார்ச் 17 வரையில் 3 தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று ஒன் அஸ்லான் தெளிவுபடுத்தினார். ஒரு நிறுவனத்தில் 5% முதலீட்டு லாபம் வழங்குவதாக கூறி ஏமாற்றப்பட்டதால் 107 அந்த நிறுவனத்தின் மோசடியில் சிக்கி 2.4 மில்லியன் வெள்ளியை இழந்துள்ளனர். கடந்த 2021 குறிப்பிடப்பட்ட சலுகையால் ஈர்க்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் முதலீடு செய்ய தொடங்கியதாகவும் பின்தான் ஏமாற்றப்பட்டதாகவும் வியாபாரியான 43 தியோ சிக் வி தெரிவித்தார். அதே ஆண்டில் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனத்தில் 10,000 முதலீடு செய்ததாகவும் அதில் ஏமாற்றப்பட்டதை அறிந்து புகார் செய்ததாகவும் மற்றொரு பாதிக்கப்பட்ட நபரான 44 ஜெரால் சி கா ஆன் கூறினார்.
இது குறித்து 107 பேரிடமிருந்து தனது தரப்புக்கு புகார் கிடைக்கப்பெறப்பட்டதாக MCA பொதுச் சேவை மற்றும் புகார் துறையின் தலைவர் டத்துஸ்ரீ மைக்கேல் சோங் தெளிவுபடுத்தினார். திசைகள் குழுமத்தில் பணியாற்றுவதற்கு நிருபர்கள் தேவை. திறமையும் துடிப்பும் அனுபவமும் தகவல் தொழில்நுட்ப திறனும் கொண்ட ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் சுய விவர குறிப்புகளுடன் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடவும் எழுதவும் படிக்கவும் திறன் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.